இந்த ஜனவரி மாதம் மேஷராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது? மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தொடங்கும் இந்த மாதம், மாதம் 10ஆம் தேதி அன்று சுக்கிரனின் பெயர்ச்சிக்கு பிறகு, சுக்கிரனின் பெயர்ச்சிக்கு பிறகு சிறு ஒரு 2 நாளைக்கு ஒரு சிறு சங்கடம் இருக்கும். 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு நன்மைகள் மேலோங்கி நடக்கும். குறிப்பாக வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், முக்கியமான படாடவமான பொருட்களை வாங்குவீர்கள். இது 10ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் தேதி இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சின்ன சங்கடம் இருக்கும், பண கஷ்டம் இருக்கும். 13ஆம் தேதிக்கு பிறகு திரும்பவும் புதனின் அனுகிரகத்தால் நன்மைகள் மேலோங்கி நடக்கும். இந்த புது பலன்கள் உங்களுடைய ஜன்னகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப துணை இருந்து நடக்கும். இந்த மேஷராசியில பிறந்த இளம் மாணவ மாணவிகள், மேஷராசியில் பிறந்த இளம் மாணவ மாணவிகளுக்கு ஆரம்பம் முதலே உங்களுக்கு நன்மைகள் மேலோங்கி நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. குருவருள், குருவின் பார்வை உங்கள் ராசிக்கும் உங்களின் 5ஆம் இடமான பூர்வபுண ஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு புதிய உத்வேகம் கிடைத்து வாழ்க்கையில வெற்றி அடையணும், எக்ஸாம்ஸ்ல வெற்றி அடையணும்ங்கிற ஒரு வெறியில இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. இந்த மாசமும் அதே மாதிரி ஆரம்பிக்கிறது. நன்மைகள் மேலோங்கி நடக்கும் மாதமாக இருப்பதற்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். வருஷ ஆரம்பத்துல, மாத ஆரம்பத்திலே குலதெய்வ வழிபாட்டை செய்து விடுவது உங்களுக்கு வருடம் முழுவதும் உங்களுக்கு துணை இருந்து தெம்பை கொடுக்கும். இளம் ஆண் பெண்கள், மேஷராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமணத்திற்கும் மற்ற வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, மாத பிற்பகுதியில் சுக்கிரனால் சில நன்மைகள் நடந்தாலும் மாத பிற்பகுதியில் 13ஆம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுக்கு நன்மைகள் மேலோங்கி நடப்பதற்காக துணை இருப்பார். புதனும் சூரியனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு 13 மற்றும் 15ஆம் தேதிகள் புதனும் சூரியனும் பயிற்சியாகி உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் சூரியன் ரெண்டு பேருமே 10ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க. 10ஆம் இடம் நன்மைகள் தரக்கூடிய விதமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல புதன் அவ்வளவு நல்லதை தரமாட்டாரு, 10ஆம் இடத்துல நல்லதை தருவாரு. உங்களுக்கு இந்த மாசம் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான எல்லா விதமான ஏற்பாடுகளும் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பமாகும். அதுவும் குறிப்பா 13ஆம் தேதிக்கு பிறகு. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், உங்களுக்கு 24ஆம் தேதிக்குள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்துவிடும். சப்போஸ் 24ஆம் தேதிக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொன்னா, பேச்சுவார்த்தைகளில் இழுபறி இருப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை கிட்டுவதால் 24ஆம் தேதி முதல் சனியின் பார்வை கிட்டுவதால் திருமணம் போன்ற விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் ஒரு இழுபறி நிலை இருக்கு. அதனால அதை வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுதாதீங்க, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. கொஞ்சம் அவங்க இரிட்டேட் பண்ணா கூட நிதானமா பேசி சாதகமான பலன்களை எதிர்பாருங்கள். நீங்க பேசல அப்படின்னு சொன்னா பாதகமான பலன்கள் வருவதற்கு ஜாகிரதையா இருக்கும். அதாவது சாமர்த்தியமா பேசணும், நிதானமா பேசணும். அப்படி இல்லாம எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசினீங்கன்னா அந்த செயலும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு முடிந்துவிடும். ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் ஆண் பெண்கள், வேலை சுயத்தொழில், ஆண்டர்பிரினர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ், பிசினஸ் பர்சன்ஸ், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் இடத்தில் குரு இருக்காரு. 9ஆம் இடத்திலிருந்து மாத பிற்பகுதியில் சனியும் பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால வரத்துக்கு முன்னாடி அதோட பலன் பாத்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல ஏற்கனவே குரு புதன் வந்துவாரு. 13ஆம் தேதியிலிருந்து உங்களோட தசமஸ்தானத்திற்கு புதன் வந்து விடுவார். அந்த இடத்துக்கு சூரியன் வந்துருவார். அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் வியாபாரம் புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கும். புதுசா உங்களுக்கு ஒரு புது ஒரு நட்பு மூலியமா கிடைக்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க தோங்கும். ஆனா அதே மாச கடைசியில அதே நட்புகள் சில சங்கடத்தையும் கொடுப்பார்கள். உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பதற்கு தயாராகுங்கள். ஏன்னா இந்த மாசத்திலிருந்து உங்களுடைய தொழில் வியாபாரம் அலுவலகம் போன்ற விஷயங்களில் உங்களோட ஈடுபாடு ஜாஸ்தியா இருந்தாதான் உங்களுக்கு நல்லது. அது இல்ல அப்படின்னு சொன்னா, உடன் பணிபுரிவோர் கூட உங்ககிட்ட வேலை பண்ணுவாங்க, இவங்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இது மாச பிற்பகுதியிலிருந்து ஆரம்பிச்சாலும் இப்போதிலிருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களோட இன்வால்மெண்ட்டை ஜாஸ்தி காமிங்க. நன்மைகள் மேலோங்கி நடக்கும் மாதம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கிடைக்கிற ப்ரொமோஷனை தக்க வைக்கிறதுக்கு உங்களுடைய முழு ஈடுபாடும் 200% ஒர்க்கும் அடிஷனல் ஒர்க்கும் தேவைப்படும். அதனால கவலைப்படாம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தொழில் வியாபாரம் வேலையில ஈடுபடுங்க, நல்லது நடக்கும். குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவிகள் பாத்தீங்கன்னா, இந்த மேஷராசியில பிறந்த குடும்ப தலைவிகள் பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த உடல் ஆரோக்கிய நலிவு விலகும். உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு அடையும். குழந்தைகளால் சந்தோஷம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அஞ்சாமடத்துக்கு குருவின் பார்வை வர்றதுனால உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்ல, உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியம் மட்டும் இல்ல, குழந்தைகளோட படிப்பினாலும் சந்தோஷம் வரும். உங்களை சுத்தி ஒரு சந்தோஷமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். ஆனா ஒரே ஒரு சங்கடம் என்னன்னா, வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சின்ன செட்பேக் வரும். அந்த செட்பேக் வந்து பயப்படுற மாதிரி இருக்காது, ஆனா பின்னாடி நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா பின்னாடி வரப்போற ஒரு பெரிய பிரச்சனைக்கு இது வந்து ஒரு காஷன் பில் அடிக்கிற மாதிரி. அதனால சின்ன விஷயமா இருந்தாலும் அவருக்கு வந்து தோள்பட்ட வலிக்குதுன்னு சொன்னா கூட முடிஞ்ச உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. ஏன்னா என்னைக்குமே வந்து சின்னதா இருக்கும் போதே அதுக்கு ட்ரீட்மெண்ட், முள்ளு குத்தம் போதே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அது குறைய விடாம இருக்கும். ஜாகிரதையா பாத்துக்கோங்க. இந்த பொது பலன்கள் உங்கள் அனைவருக்கும் நன்மையாக நடந்துட நீங்கள் முக்கியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை வந்து வருட ஆரம்பத்துல செய்யணும். வருட ஆரம்பத்துல ஒரு தடவை செய்யணும், வருஷ கடைசியில ஒரு தடவை பண்ணணும். எதுக்குன்னா, வருஷ ஆரம்பத்துல அம்மா தாயே ஆண்டவா இந்த வருஷம் எனக்கு நல்லதை கொடு, நன்மைகளை மட்டுமே கொடுன்னு உங்களோட பிரார்த்தனையை குவிக்கணும். நன்மைகள் மட்டுங்கிறது மட்டும் இல்ல, கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீ எனக்கு கொடு அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அவங்ககிட்ட, குலதெய்வத்துக்கிட்ட. குலதெய்வம் அப்படிங்கறது வந்து உங்களோட தெய்வம் மட்டும் இல்ல, உங்கள் குலத்தில் பிறந்த முன்னோர்கள் அனைவரும் அங்கு குழுமி இருப்பார்கள். அந்த அவங்களோட சக்தி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் போது அங்க போய் சொல்லும் போது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் அந்த குலதெய்வம் வந்து குறைத்து கொடுப்பதற்கு உண்டான அனைத்து விதமான முயற்சிகளையும் அனுகிரகத்தையும் அந்த குலதெய்வம் பண்ணும். இதை தவிர, அதாவது குலதெய்வ வழிபாட்டை தவிர நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி பெருமாளுக்கு, திருப்பதி ஏழுமலையானுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. அதே சமயம் முடிஞ்சா நேர்ல ஒரு தடவை போயிட்டு வாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. அப்படி சப்போஸ் முடியல அப்படின்னா தப்பு கிடையாது, என்னடா அது போக சொல்றாரேன்னு பயப்படலாம். சப்போஸ் உங்களால போக முடியல அப்படின்னு சொன்னா, ஏழைக்கு வந்து 7 வருஷம் பிரார்த்தனை உண்டு. நீங்க வந்து இன்னைக்கு கஷ்டப்படும் போது இன்னைக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா அந்த பிரார்த்தனை செலுத்துவதற்கு 7 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு. அதனால அதுக்காக வந்து தள்ளி போடாதீங்க. எப்ப முடியுதோ, எப்போ உங்களுக்கு பினான்சியல் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகுதோ அப்போ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்கள் குலதெய்வத்தையும் திருப்பதி ஏழுமலையானையும் தியானித்து வர அந்த திருப்பதி ஏழுமலையானின் பரிபூர்ண அனுகிரகத்தால் உங்களுக்கு இந்த வருடமும் இந்த மாதமும் நன்மைகள் மேலோங்கி நடக்கும், வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும், உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாகவும், சங்கடங்கள் நிவர்த்தியாகும் மாதமாகவும் அமைந்திட பிரார்த்தித்துக்கொள்கிறேன். இந்த மாசம் உங்களுக்கு எந்தெந்த தேதிகள் அனுகூலமான நாட்கள் அப்படிங்கறது இருக்கு. அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாட்கள் அனுகூலமான நாட்களாக அமையும். அது என்னென்ன நாட்கள் மேஷராசிக்கு அனுகூலமாக இருக்கும்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நாட்கள் எவைன்னு பாத்தீங்கன்னா, 2, 3, 4, 5, 6 ஆகிய நாட்கள் மற்றும் 17, 18, 16, 17, 18 மற்றும் 27, 28 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4, 3, 7, 9 நாட்கள் உங்களுக்கு இந்த மாசம் அனுகூலமான நாட்கள் இருக்கு. அது என்ன சார் 9 நாட்கள் மட்டும் சொல்றீங்க, மத்த 20 நாட்கள் பக்கத்து 22 நாட்கள் நல்லா இல்லையாடுன்னு? 22 நாட்கள் நல்லா இல்லாம இல்லை, எல்லா நாட்களும் நல்ல நாட்களே. ஆனால் இந்த அனுகூலமான தேதிகள்னு சில டேட்ஸ் கொடுக்குறத, அந்த டேட்ஸ்ல வந்து நீங்க பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் இந்த டேட்ஸ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு பொறுத்து அமையும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் உங்களோட ராசிக்கு சில இடத்துல வரும்போது நன்மைகளை தருவார், சுக்கிரன் சில இடத்துக்கு வரும்போது இப்போ ஆரம்பத்துல அந்த மாதிரி நல்ல இடத்துல வரப்போறார் சுக்கிரன். அதனால சுக்கிரனால் மாத முற்பகுதியில் நன்மைகளும், புதனால் மாத பிற்பகுதியில் நன்மைகளும் நடந்து உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் கெட்டிட அந்த சர்வேஸ்வரனின் இடபாகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ராஜராஜேஸ்வரின் பாதார விந்தங்களில்
உங்களுக்காக அடியின் பிரார்த்தனைகள் சமர்ப்பித்து இந்த மாதம் முழுவதும் சங்கடங்கள் இல்லாத மாதமாக அமைந்திட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.